பாஸ்கர் நீயா நீ எதுக்கு இங்க வந்த வெள்ள போ இது பாருங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க நான் சில விஷயங்களை விளக்கிட்டு போறதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்து கிழிக்க வேண்டாம் அடிபட்ட எனக்கு தான் நீ வலி தெரியும் வெள்ள போடி நான் போக தான் போறேன் நான் இங்க ஒன்னு தங்கிறதுக்காக வரல ஆனா அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் கிளியர் பண்றதுக்காக வந்தேன் பாபி என்னம்மா எப்படி இருக்க டேய் முதல்ல வெள்ள போடு டேய் பேசாம இருடா பேசாம இரு என்னம்மா என்ன நடந்துச்சு அப்பா இவர் இந்த ஆபீஸ்க்கு வந்திருக்காரு அங்க பெரிய சண்டை நடந்துருச்சு அங்க வந்து சிவதாஸ் இவர் யாரன்னு தெரியாம இவர போட்டு அடிச்சிருக்காரு ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சுப்பா அதான் விளக்கம் சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு போலாம் தான் நான் வந்திருக்கேன் டேய் நிறுத்துடி ஆளை வச்சு அடிச்சிட்டு எப்படி அடிபட்டேன்னு பார்க்க வந்தியா ஏங்க நான் எதுக்குங்க உங்களை அடிக்கணும் நீ அடிப்படி ஏன்னா நீ பொம்பளை இல்ல ஆபீஸ்ங்கற பேர்ல நாலு ரவுடிகளை அடியால வச்சிருக்க ஒரு பொம்பளை செய்யற காரியம் அடிது எந்த குடும்ப பொம்பளையாவது ரவுடிகளோட சகவாசம் வச்சிருப்பாளா பாஸ்கர் நீங்க தப்பா பேசுறீங்க யாரோ தெரியாத ஒருத்தர் ஆபீஸ்க்குள்ள வந்து கண்ணாபின்னான்னு பேசினா யாருக்கும் கோவம் வரதா செய்யும் அதான் இந்த மாதிரி நடந்து போச்சு தயவு செய்து புரிஞ்சுக்கங்க நீ நியாயம் பேசுறியா அவன் அடிக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தல்ல சரி அவனுக்கு என்ன தெரியாது இவனுக்கு என்ன தெரியும்ல வந்து தடுத்துக்கலாம்ல அபாண்டமா பேசாதீங்க பாஸ்கர் நான் எங்க வேடிக்கை பார்த்தேன் நான் தான தடுக்க முயற்சி பண்ணேன் இது பாருங்க தொல்காப்பியன் வந்து என்கிட்ட சொன்னது நான் பதறி போயிட்டேன் எங்க ரெண்டு பேருக்கும் மனசு கேட்காம உங்களை பார்த்து விளக்கம் சொல்லிட்டு போலாம்னு வந்திருக்கோம் நீங்க எங்களையே குத்த சொன்னா எப்படிங்க ஆமாங்க இப்போ எதுக்கு எங்களை கோச்சிக்கிறீங்க டேய் ஒன்ன ஒரு ரவுடி அடிச்சு உடம்பெல்லாம் ரணவேதனை பட்டதன்ன தெரியும் இத பாரு நீயும் சேர்ந்து இருக்கிறவங்க செய்யற அராஜகம் தாங்க முடியல உன் தங்கச்சி என்னடா எங்க அம்மாவோட கைய முறிச்சு கீழ தள்ளிட்டா நீ இப்படி செய்யற நல்ல வேளை எங்க அம்மா வீட்ல இல்ல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க உங்க அம்மா எதுக்காக என் வீட்ல என்ன பத்தி வந்து திட்டனோ அதனால தான பிரச்சனையே தேடி தேடி வந்து திட்றீங்க அதனால ஏதாவது நடந்தா மட்டும் கோச்சிக்கிறீங்க டேய் எங்க அம்மா காரணத்தோட தாண்டி உங்க வீட்ல வந்து சத்தம் போட்டாங்க கே நிலத்தை விக்க முடியாத அளவுக்கு ஈஸ்வரனை தூண்ற ஏன் கூட வந்து சேரணும்னு அவங்க கிட்ட போய் கெஞ்சற இதா இந்த விஷயத்துல தான் பிரச்சனையே உங்க கூட என்ன சேர்த்து வைக்க சொல்லி ஈஸ்வரன் சார் கிட்ட நான் போய் கெஞ்சினேன் நான் காதல கேட்டேன் சேர்த்து வைங்கன்னு ஊருகினே அப்படியே மாத்தி பேசுறேன் நான் ஒன்னு மாத்தி பேசலங்க நீங்க தான் ஏதோ தப்பா நினைச்சி ஏதேதோ சொல்றீங்க சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களே நான் உங்க கூட சேரணும்னு நினைச்சேனா நான் இங்க வந்து தானே கெஞ்சனோ யாரோ ஒரு ஈஸ்வரன் சார் கிட்ட இல்லையே அப்பா கிட்ட கெஞ்சலாம் அத்தை கிட்ட கெஞ்சலாம் ஏ நான் உங்க கூட சேரணும்னா உங்க காலில் விழுந்து கூட கெஞ்சலாமே அதெல்லாம் விட்டுட்டு ஈஸ்வரன் சார் கிட்ட போய் நான் கெஞ்சினேன் சொல்றீங்களே அபத்தமா தெரியல உங்களுக்கு நானும் அது தம்மா நினைச்சேன் ஏண்டா ஏதோ போட்டு குழப்பிக்கிறேன்னு நான் சொல்லல நான் சொன்னல சரி எனக்கா கெஞ்சலனா எதுக்காங்க அவ்வளவு டயலாக் விட்டேன் ஐயோ அது நான் உஷாக்காக ஈஸ்வரன் சார் கிட்ட பேசிட்டு இருந்தேன் நிச்சயதார்த்த வரைக்கும் வந்து உஷா கல்யாணம் அப்படியே நிக்குது அதுல நிறைய பிரச்சனை உஷா நல்லா இருக்கணும் ஆதி கூட அவ போய் சேரணும்னு சொல்லி அதுக்காக உதவி பண்ணுங்கன்னு சொல்லி ஈஸ்வரன் சார் கிட்ட நான் போய் கெஞ்சிட்டு இருந்தேன் ஆனா நம்மள பத்தி நான் எதுவுமே பேசலங்க நீங்க கேட்ட வார்த்தைகளை வச்சு ஏதோ தவறான யூகத்துக்கு வந்திருக்கீங்க என் பேச்ச நீங்க காதலியே வாங்கலையே நீங்க சொன்னதை கேட்டு உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்து கத்திருக்காங்க ஆனா அங்க என்ன நடந்ததுன்னு நான் ஆனந்திக்கு போன் பண்ணி எல்லாமே கேட்டுட்டு தான் இங்க வந்திருக்கேன் அப்புறம் ஆபீஸ்க்கு வந்து நீங்க சத்தம் போட்டிருக்கீங்க கடைசியில் என்னடானா விளக்க சொல்ல வந்து என்னையே நீங்க குற்றவாளின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இது பாருங்க நீங்க அடிபட்டதுல எனக்கு வருத்தம் தான் சாரி இத நீங்க நம்பாட்டியும் பரவாயில்ல I'm sorry.
சார் ஒன்றும் இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அபி எங்கள் வீட்டுக்கு வந்ததில்ல கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். அஃப்கோர்ஸ் வந்த காரணம் வேறு தான், இருந்தாலும் அவள் வந்ததும் நான் பார்த்ததும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏ குட் சைன், ஏ வெரி குட் சைன். ஏதோ ஒரு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான அறிகுறி மாதிரி என் மனசுக்கு படுது. தொல்காப்பியன், கடவுள் ஒருத்தர் இருக்கான், அவன் யாரையும் சும்மா விட மாட்டான். ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவான். என்னம்மா கிளம்புறியா? உங்க உடம்பு எப்படி இருக்குப்பா? ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஹெல்த் அண்ட் ஹெல்தி, வெரி குட், ஃபீலிங் ஸ்ட்ராங். சரி நான் வரேன். ஆ சரி சார். உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க. பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன்பா. அம்மா. என்னப்பா? ஒண்ணு இல்லைம்மா. வரேன்பா. வரேன் சார். போயிட்டு வா. அடிக்காம சும்மா நிக்க சொல்றீங்களா? இவர் அவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா நின்றுருந்தாரு, அதே மாதிரி என்ன இன்னைக்கு சொல்றீங்களா? மேடம், அடிக்கிறது என் தொழில், அதுலயும் உங்களை ஒருத்தன் தப்பா பேசுனா அவன் அடிக்கிறது என் கடமை. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அவரை நீங்க அடிச்சிருக்க கூடாது. அவர் யாருன்னு தெரியுமா? என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட். தெரியும் மேடம். அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாவகாசமா நம்ம தொல்காப்பியர் சொன்னாரு. முன்னாடியே சொல்லிருக்கலாம். ஹலோ, எங்க அதுக்கெல்லாம் நீங்க சான்ஸ் கொடுத்தீங்க? நீங்க பாட்டுக்கு வந்து பட்டு பட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் நீங்க நடந்துக்கிறீங்க? இது பாருங்க, பிசினஸ்ல நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. நான் அதை எப்பவுமே மறக்க மாட்டேன். ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி நீங்க நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க பண்ண குழப்பத்தினால எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? சாரி மேடம், அந்த நேரத்துல நான் இதை பத்தி யோசிக்கல, அதனாலதான் இப்படி. யோசிக்கணும் சார். நம்மளோட ஒவ்வொரு செயலும் அடுத்தவங்களை எப்படி பாதிக்கும்னு யோசிக்கணும். ஏன் தொல்ஸ்க்கு அவர் கூட சண்டை போட தெரியாதா? ஏன் அவர் பேசாம இருந்தாரு? ஏன்னா அவருக்கு முழுசா என்னோட பிரச்சனைகள் தெரியும், அதனாலதான் அமைதியா இருந்திருக்காரு. இது பாருங்க, தயவு செஞ்சு இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். இனிமே எந்த குழப்பத்தையும் பண்ணாதீங்க. வழிவிடுங்க. அவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சிங்க, செருப்பா உழைச்சிங்க. ஆனா செருப்பு வீட்டுக்கு வெளியில தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதே பேச சொன்னாங்க இல்லனே? சொன்ன மாதிரி இருந்துச்சு. பவுனே, நான் சிரிக்கிற மாதிரி தான் இருப்பேன், அப்படியே போட்டு தள்ளிடுவேன். இல்லனே, ரொம்ப அவமானமா இருக்குனே. அவனை அடிச்சது என்ன பெரிய குத்தமா? அவனை தான் டைவர்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, இன்னும் என்ன அவன் மேல கரிசனம்? இதெல்லாம் அந்த தொல்காப்பியம் பண்ற வேலை, அவன் தான் ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். பாத்துக்கிறேன். சொந்த விஷயத்துல நீ ஏன் தலையிடுறேன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. சொந்த விஷயத்துல தலையிடணும்னா அதுக்கு என்ன தகுதி வேணும்? அதுக்கான உரிமை நமக்கு இருக்கணும்னு. ஆஹா, கரெக்ட்.
அந்த உரிமைக்கு நான் சொந்தக்காரன் ஆவறேன். அந்த அபிக்கு சொந்தமாவறேன். நீ என்ன பாத்துட்டே இரு. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. ரொம்ப சீக்கிரமே. அது சரி, இது மாதிரி சமயத்துல இந்த மாதிரி பசியெல்லாம் இருக்காது. என்ன அர்த்தி அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு நினைப்பு ஓடுது இல்லையா? ஏன் மனசுலயா? சரி, அது இருக்கட்டும். உங்க மனசுல இப்ப என்ன ஓடுது? மனசு பூரா ஒரே நினைப்பு தான். என்ன? அடேங்கப்பா, தெரியாத மாதிரி கேக்குற. என் மனசு பூரா ஒரே ஒரு சங்கடம் தான். என்ன சங்கடம்? இவ்வளவு சூப்பரா பொண்டாட்டி கிடைச்சோம், இவ்வளவு நாள் வேஸ்ட் ஆயிடுச்சுன்ற சங்கடம் தான். காம்பன்சேட் பண்ணிடலாம். இந்த கம்பெனிங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்கல்ல, அப்போ ஓவர் டைம் பண்ணி காம்பன்சேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் தூள் கலப்பிடலாம். என்ன அர்த்தம் யோசிக்கிற? இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல உனக்கு இஷ்டம் தானே? நிஜமா தானே சொல்ற? நீதான் நான் உன்னை காதலிச்சேன், அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டோம். புருஷன் பொண்டாட்டி உறவு தாலி கட்டினா மட்டும் போருமா? நான் எத்தனை நாள் பசியோட காதுனேன் தெரியுமா? நீ ஒரேடியா பாட்டினி போட்ட. இன்னைக்குதான் ஒரு வழியா. எனக்கு ஒன்னு நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன? இவ்வளவு நாள் நான் உங்களை பட்டினி போட்டோம், நீங்க வேற விதத்துல வடிகால் தேடிக்கலையே, அத நினைச்சுதான். ஆர்த்தி, இத்தனை நாளா உன் கூட சேர்ந்து வாழணும்ன்ற ஒரே ஆசைதான் இருந்துச்சு ஆர்த்தி, வேற எந்த சலனமும் இல்ல. அது எப்படிங்க? நான் பல முறை பிடிவாதமா உங்க கூட சேர்ந்து வாழ மறுத்திருக்கேன், அப்ப கூட உங்க மனசுல சலனம் ஏற்படாம எப்படி? நான் அந்த மாதிரி ஆளுலாம் கிடையாது ஆர்த்தி. எப்பயாச்சும் தண்ணி அடிப்பேன், ஏதாவது வளருவேன், மத்தபடி நான் ரொம்ப பியூர் தெரியுமா? அண்ணா, இவ்ளோ பெரிய இடைவெளி எப்பேற்பட்ட ஆளையும் கொஞ்சம் மாத்திரும்ல. ஆர்த்தி, நீ தான் என் பொண்டாட்டி, நான் லவ் பண்ணவ, எப்ப இருந்தாலும் எனக்கு நீ தான். அந்த ஒரு எண்ணத்தோட தான் இத்தனை நாள் இருந்துட்டு இருக்கிறேன். நீ ஒருவேளை ஏத்து காட்டி கூட நான் இப்படியே தான் இருந்திருப்பேன் தெரியுமா? ஏன் அப்படி? ஏன்னா நான் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன்.
அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? உனக்காக நான் காத்துட்டு இருக்கிறது தானே நம்ம காதலுக்கு அர்த்தம். சோ நீங்க என் மேல வச்சிருக்கிறது உண்மையான காதல். உண்மையான காதல் இருந்தா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க, அப்படிதானே? ஆமா அர்த்தி, நீ படிச்ச பொண்ணு, உனக்கு இதெல்லாம் சொல்லி தரணுமா? நான் 100% இல்ல 200% இதான் உண்மை. என்ன அர்த்தம் எந்திரிச்சிட்டேன்? எல்லாம் ஒரு பிரமிப்பு தான். என்ன பிரமிப்பு? இல்ல, இவ்வளவு நாளா உங்க உணர்ச்சிகள் எல்லாம் அடக்கி வச்சுட்டு ஸ்ரீராமர் மாதிரி இருந்திருக்கீங்க, எப்படிங்க? என்ன அர்த்தம் எப்ப பார்த்தாலும் இப்படி பேசினு இருக்கிற? இந்த பார், உடம்பு வேணும் பொம்பளை வேணும்னு நினைக்கிற ஆள் நான் கிடையாது. என் மனசுல இருக்கிறது காதல், காமம் கிடையாது. புரியுதா? சரி வா வா. இப்ப கூட கேக்குறேன், என்கிட்ட சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட உங்ககிட்ட இல்லையா? என்ன அர்த்தம் எனக்கு புரியல. நான் சொல்றது ஒரு ஒரு பொண்டாட்டி கிட்ட புருஷன் சொல்லிடணும்னு நினைக்கிற பர்சனல் விஷயங்கள் எதுவுமே உங்ககிட்ட இல்லையா? இல்லம்மா, நான் வேணா சத்தியம் பண்ணுமா? அர்த்தி நானு ப்ளீஸ் ராஜேஷ், அர்த்தி தயவு செய்து, அர்த்தி நான் சொல்றது கேள அர்த்தி. வேண்டாம் ராஜேஷ், அர்த்தி தயவு செய்து கேள. என்ன அர்த்தி இதெல்லாம்? வேண்டாம் வேணாம்னா அப்புறம் எதுக்கு இதெல்லாம் சம்மதிச்ச? நீ அப்ப சம்மதிச்சேன் உண்மைதான், இப்ப வேண்டாம். எனக்கு பிடிக்கல. அர்த்தி நான் சொல்றது